ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 ஸ்டார்ஸ் ஆன் யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான அப்டேட்டில் பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுகி டிசைர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்கக்கூடிய வெஹிக்கிள் டிசைர் இருக்கா ப்ரோ, அதுவும் ஓன் போர்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மைலேஜ் கிங்குங்க இந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்துருங்க போகிறோம். அதோட மாருதி சுசுகியை பொறுத்தளவுக்கு சொல்லவே வேண்டாம், ஸ்பேர் பார்ட்ஸ் ரிலையபிலிட்டியும் அந்தளவுக்கு நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் ப்ரைஸு, அந்த நம்ம ஸ்பேர் ஏதாவது வாங்கணுன்னா கூட கம்மியாக இருக்கும். அதனாலேயே அவங்க இந்தியா மார்க்கெட்டில் ஒரு பெரிய லீடு வந்து அவங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த வண்டியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஃப்ரண்ட் கிரில்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்வாரில் வரக்கூடிய மாதிரி ஒரு சில்வர் கோட்டிங்கோடு வரக்கூடிய கிரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய மாடல் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது வந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை பக்கம் முத்துப்பேட்டையில் தான் வந்திருக்குது. இப்போ இந்த வண்டியை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வண்டி ஓடியிருக்க ரன்னிங் கிலோமீட்டர் 95,500 கிலோமீட்டர் வந்து ஓடியிருக்கு. சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பக்கா வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இன்டீரியரில் பவர் ஸ்டேரிங் வந்தது, 4 விண்டோமே பவர் விண்டோ வந்துருது, சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீயும் வந்து வண்டியில் இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் வந்து சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் இருக்குது. அப்படியே அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த இது கூட வந்து கிளைக்கவே இல்லை கவரு. பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷன் அப்படியே லைவாக பாருங்கள். ரியர் டிஃபாக்கர் வண்டியில் வந்துடும், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வண்டியில் வந்து வருது, இன்ஜினோட ஹெட்ரூம் எல்லாமே அப்படியே லைவாக காமிக்கிறாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2010 லாஸ்ட்டு 11 வந்து ரிஷர் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பக்கமே வந்து அந்த ஆப்ட்ரான் சைட்லாம் வந்து லைவாக வந்து பாருங்கள். ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். 2010 லாஸ்ட்டு 11 ரிஷர் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வண்டிக்கு மற்ற பக்கம் ப்ரைஸ்லாம் வந்து ஹெவியாகவே வந்து சொல்லுவாங்க. இவர் ரொம்பவுமே வந்து குறைஞ்ச பட்ஜெட் ஒரு ஜென்யூனான ப்ரைஸே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை எல்லாமே நீங்கள் வந்து வீடியோலேயும் எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும், டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே இப்போ காமிப்பாப்பில், அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 4 விண்டோமே உங்களுக்கு பவர் விண்டோ தாங்க. இன்டீரியரில் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்குது. டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே பாருங்கள், அப்படியே ஃபுல் பட்டனோடு வந்து இருக்குது. வண்டி எடுத்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது, அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸும் இருக்குது. டிக்கி பெரிய சைஸ் வெஹிக்கிள், அதுவும் மைலேஜ் கிங்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது உங்களுக்கு சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 20-22 வந்து கிடைக்கும். இதே ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 24 கிலோமீட்டர், 23லேருந்து 24-25 வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க, ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வண்டியோட டிக்கி ஸ்பேஸையும் அப்படியே வந்து லைவாக பாருங்கள். ஸ்டெப்னி எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 355,000 ரூபா. 355,000 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக இந்த ரேட்டே வந்து நல்லாவே வந்து குறைச்சி வந்து வாங்கிக்கலாம். சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிசைர் யாராவது தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ மஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னாலும் இமிடியேட்டாக கான்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார் வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டையில் அடுத்த அப்டேட்டில் வந்து சந்திப்போம். நன்றி.